அரசியல்ன்றது ஒரு கண்ணியமாக நாகரிகமாக நடத்தப்பட வேண்டும். ஸோ நீங்கள் எப்படி வரீங்களோ அப்படி நாங்கள் வர்றதுக்கு ரெடியாக இருக்கோம். எங்களை பொறுத்தவரை நாங்கள் எல்லாத்துக்கும் ரெடி, நாங்கள் ரெடியாக இல்லாமல் இல்லை. அந்த அளவுக்கு தான் எல்லாமே நாங்கள் வந்து பயிற்சி பெற்றுப்போம். என்ன அரசியலில் கண்ணியம் காக்கப்படணும், நாகரிகம் காக்கப்படணும், அதே நேரத்தில் வந்து ஒரு ஒரு வரைமுறை இருக்குது. ஸோ அந்த வரைமுறை காப்பாற்றப்பட வேண்டிய அடிப்படையில் இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து கண்ணியத்தை காத்துட்ருக்கிறோம். அந்த மாதிரி கண்ணியத்தை காத்து கொண்டிருக்கணும்னு நினச்சி பொறுமையாக இருக்க நினச்சா, பொறுமை சோதிக்க நினச்சா பின்விளைவுகள் உங்களுக்கு மோசமாக இருக்கும். நிறைய கதைகள் வந்து வெளியே வரும், அது மட்டும் வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கு வந்து நாங்களும் ரெடியாக இருக்கோம். அது ரெடியானா ரெடி, ஓகே, அது ரெடியானா ரெடி. தேவை நேரத்தில் வச்சுக்கலாமா? உங்களுடைய லீலைகள் என்னென்ன லீலைகள் ஆரம்ப காலத்து வந்து எடுத்தீங்களோ அந்த லீலைகள்லாம் நாங்கள் எடுத்து போடுவோம், பக்கம் பக்கமாக போடுவோம். அதுக்கு வீணாக இடம் கொடுக்காதீங்க, அதான் நான் சொல்ல வரேன். காலைல கூட என்ன ஒரு ஒரு உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு. என்னன்ட்டுன்னு இந்த மாதிரி வந்து தனி மனித தாக்குதல் கூடாது, அரசியல் ரீதியாக சொல்லுங்கள். கொஞ்ச நாள் வாய் முடிந்துட்டு இப்போ இன்றைக்கி ராயபுரத்துக்கு போயிருக்கார். இன்றைக்கி கிராமமே கிடையாது சென்னையை பொறுத்தவரையில், கிராமம் இல்லாத எத்தனை பேர் கிராம சபையா? நாங்கள் சொன்னோன்னே இப்போ வார்டு சபைன்னு மாத்துறாங்க. வார்டு சபை எங்கே இருக்குது சொல்லுங்கள். அங்கே வந்து என்னென்னா பாவம் அப்பாவி பெண்களை வந்து 300 ரூபா 500 ரூபான்னு கொடுத்து கூட்டுன்னு வந்து உட்கார வச்சுட்டு ஒரு ஆர்ப்பரிப்பு இல்லை, ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லை, ஒரு ஆர்ப்பரிப்பு இல்லை, ஒரு எழுச்சி இல்லை. இவராக மைக்கை பிடிச்சி பேசிகிட்ருக்காரு. ஒரு அதில் வந்து ஒரு 5-6 பேர் செட்டப் பண்ணி 4 கேள்வி கேள்வி கேட்டு இவர் வந்து திருவாய் மலர்ந்திருக்காரு. என்னென்னா ராயபுரத்துக்கு ஒன்றுமே செய்யலை அமைச்சர். நான் என்ன சொல்கிறேன்னா, சரி 91-96 நான் ஜெயித்தேன், 2001-2006 ஜெயித்தேன், 2011-2016 ஜெயித்தேன், 2016 ஜெயித்தேன், 2021 ஜெயிக்க போகிறேன். நான் வந்து சட்டமன்ற தொகுதிகளை மாற்றிக்கவே இல்லை, ஒரே தொகுதியில் தான் நான் நிற்கிறேன். 91லேருந்து நான் வந்து 1000 விளக்கு ஓடல, கொளத்தூர் ஓடல, இல்லை சைதாப்பேட்டை ஓடல. ஆனால் இவர் எந்தெந்த எங்கே போனார்? 1000 விளக்கு, கொளத்தூர், இன்னும் பல தொகுதி. இப்படி தான் இவருடைய வரலாறு இருக்குது. அறிவகம் வந்து அங்கே இருக்குது. அந்த அறிவகம் வந்து எங்கள் அப்பா 1949 திமுக வந்து கட்சி ஆரம்பிக்கும்போது அன்னைக்கு கொட்டுமலையில் பிறந்தாலும் ஆரம்பித்தார். அப்போ எங்கள் அப்பாலாம் ஆரம்பகால உறுப்பினர். அப்போ அப்பாலாம் ஆரம்பகால உறுப்பினராக வந்து அண்ணா வந்து சொன்னது, நமக்குன்னு ஒரு ஆஃபீஸ் வேணும் டிஎம்கேக்கு. அப்போ வந்து எல்லாரும் வந்து ஸ்பான்சர் பண்ணுன்னு சொன்னோன்னா அவங்கவுங்க கையில் கிடச்சதெல்லாம் போட்டு அறிவகம் கட்டினாங்க. எங்கள் அப்பாவுடைய பங்கு இருக்கிறதுல அது எல்லாருக்கும் அவங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கிற ஒரு சொத்து இன்றைக்கி திமுகவுடைய குடும்ப சொத்து ஆகிப்போச்சு அறிவுகம். அது கூட இவர் வந்து என்ன தெரியாமல் பேசுகிறாரு. உண்மையிலேயே இவர் வந்து என்ன நடக்குது நாட்டில் பத்திரிக்கை படிக்கிறாரா, இல்லை ஒரு டெலிவிஷனாவது நிகழ்ச்சி பார்க்குறாரா, நியூஸை கேட்குறாரா, எதுவுமே வந்து தெரியாமல் உளறல் உளறல் உளறல். அந்த உளறல் தான் இன்றைக்கி வந்து ராயபுரத்தில் உளறல் வந்து கொட்டிகிட்டு போயிருக்கு, திருவாய் மலர்ந்துருக்கு. இப்போது அறிவுரத்தை பொறுத்தவரை அது வந்து திமுகவோட சொத்து குடும்ப சொத்தாகி அவர் சொல்கிறாரு. இன்றைக்கு அங்கே ஆஃபீஸ் நடந்துட்டுருக்கின்றாரு. அங்கே நீங்கள் போய் பாருங்கள், ஆஃபீஸாக நடக்குது கல்யாண மண்டபம், திருமண மண்டபம் நடக்குது. திருமண மண்டபம் ஏழைங்களுக்கு கிடையாது. ஸோ இவங்க வந்து வண்ணாரப்பேட்டில் இருக்கிறவங்க, இவங்க அவங்கள கேட்டு பாருங்கள் அறிவகத்துக்கு எவ்வளோ வந்து சார்ஜுன்னு. அங்கே ஆஃபீஸாக நடக்குது, திருமண மண்டபம் தானே, அங்கே திருமண மண்டபம் நடக்குது. ஒரு திருமண மண்டபத்தை கூட நடக்குது தெரியாமல் அங்கே ஆஃபீஸ் நடக்குதுன்னு சொல்கிறாருன்னா, அப்போ எந்த அளவுக்கு வந்து இவர் வந்து ஒரு உலகம் தெரிஞ்சவரா, ஒரு விவரம் தெரிஞ்சவரா, நாட்டு நடப்பு தெரிஞ்சவரா? ஒரு அறியாமையினுடைய ஒரு வெளிப்பாடு தான் அவருடைய ஒவ்வொரு நடவடிக்கை இருக்குது. அந்த அடிப்பில் தான் இன்றைக்கி போய் உலகிட்டு இருக்கார். சரி, நான் கேட்குறேன், நான் வந்து தொகுதி மாதிரி நிற்கலை. என்னை வந்து எனக்கு கட்சிக்கு அம்மா மேலே விசுவாசம் கொண்டு எனக்கு வாக்களித்த, புரட்சித் தலைவர் மீது நம்பிக்கை கொண்டு வாக்களித்த பொதுமக்கள் இருக்காங்க, தொண்டர்கள் இருக்காங்க, அவங்களை நம்பி நான் இருக்கிறேன். நான் 2021 ராயபுரத்தில் நிற்கிறேன் சேலஞ்சு. இதே வந்து நான் ஒன்றும் செய்யலைன்றாரா திமுக தலைவர் ஸ்டாலின், அவர் வந்து ராயபுரத்தில் நிற்க தயாராக வந்து நிற்கட்டும். ஆனால் 2 தொகுதியில் நிற்கக்கூடாது, கொளத்தூரில் நிற்கக்கூடாது, ராயபுரத்தில் நிற்கணும். ஏன்னா 2 தடவையும் என்னாச்சு, 2011 2016 அங்கே தேராது திமுகன்னு சொல்லிட்டு காங்கிரஸுக்கு தள்ளி விட்டாங்க, காங்கிரஸுக்கு தள்ளி விட்டாங்க. அப்படி உங்கள் பலம் என்னன்றது அந்த இடத்துல தெரியுது. நான் தொகுதிக்கு நிறைய செய்கிறதுனால தானே என்ன மக்கள் அங்கீகாரம் கொடுத்து தொடர்ந்து என்னை தேர்ந்தெடுத்துட்டு இருக்காங்க. சரி, நான் இப்போ கூட என்ன சொல்கிறேன், நான் ரெடி, திமுக தலைவர் ஸ்டாலின் ரெடியா ராயபுரத்தில் வந்து போட்டிட்டுறதுக்கு? வந்தால் அவர் வந்து போட்டிட்டோம், ரெண்டு பேருக்கும் போட்டி போடுவோம், வாங்க. அது செய்ய மாட்டார். கொளத்தூரில் நிற்கக்கூடாது, 2 தொகுதியில் இந்த டபுள் கேம் பேரெல்லாம் இருக்கக்கூடாது. நான் 2 தொகுதியில் நிற்கிறேன், நான்
ஒரே தொகுதி நான் ராயபுரம் நிற்பேன். ராயபுரத்துக்கு நீங்கள வாங்க நிற்போம், மக்கள் செல்வாக்கு யாருக்கு இருக்குன்னு பார்ப்போம். வெஜ் மற்றும் நான்வெஜ் சமையல் குக்கிங் ரெசிபிகளை தமிழ் குக்கிங் ரெசிபி சேனலில் கண்டு மகிழுங்கள். சேனலை காண கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.